இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுசுகி ஸ்விஃப்ட் வண்டி வந்திருக்கு ஓல்டு. இதுல என்ன ப்ராப்ளம்னா ஏசி கூலிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. காலைல ஓட்டினா கூலிங் வருது, அது நேரத்தில் வெயிலில் ஓட்டினா சுத்தமாக கூலிங் வரா, வெறும் காற்றா வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு. வெளியே போயிடுவோம். மீட்டர் மாட்டி செக் பண்ணதில் வண்டியில் ப்ரெஷர் இருக்கு, பம்பிங்கும் ஆகுது, பட் கூலிங் ரொம்ப கம்மியாக தான் ஆகுது. வெளியே கண்டென்சர் பார்க்குற வரைக்கும் கண்டென்சர் ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கு. ஸோ வண்டியில் என்ன ப்ராப்ளம்னா கூலிங் ஆயில் ஃபுல்லாக வந்து டஸ்ட் ஃபார்ம் ஆகிட்டு வந்து ஸோ கூலிங் கோரில் வந்து பிளாக் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப வருஷம் ஆனால் மேபி ஒரு 2 or 3 இயர்ஸ் ஆகிருக்கும். ஸோ ஆனால் கூலிங் ஆயில் வீக்காக இருக்கும், கேஸ் வந்து ரொம்ப நாளாக இருந்தனால பழசாக ஆகிருக்கலாம். அதே மாதிரி வெளியே வந்து கண்டென்சர் ஃபுல்லாக பிளாக் ஆகிறதுனால ஹீட் மேனேஜ் பண்ண முடியாமல் வந்து கூலிங் வெயிலில் வந்து கம்மியாக தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே வந்து நம்ம கூலிங் ஆயில் வெளியே எடுக்க போகிறோம், எடுத்துகிட்டு புது கூலிங் ஆயில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். வெளியே வந்து பம்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கண்டென்சர் ரேடியேட்டர் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ பண்ணிவிட்டு நம்ம திரும்பி வளர்க்க போல் ஃப்ரெஷ்ஷாக தண்ணிக்கு வச்சுட்டு அப்புறம் ஆயிலும் கேஸும் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் வந்து வெளியே வந்து நம்ம ஏர் ஃபில்டர் கழட்டிட்டு அவுட் சைடில் இந்த வால்வில் கூட இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுவோம். கெமிக்கல் போட்டு க்ளீன் பண்ணி தான் உள்ளே வந்து நம்ம கழட்டுவோம். சூப்பர். இதுக்கப்புறம் நம்ம உள்ளே கழட்ட வேண்டியதுதான். ஸோ உள்ளே பண்ணி அந்த பிளாஸ்டிக்லாம் கழட்டணும். அப்புறம் கீழே இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் இதை அந்த இடத்துல இதை கழட்டிட்டோம்னா கூலிங் ஏர் அப்படியே வெளியே இருக்க வேண்டியதுதான். சார் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நம்ம கூலிங் ஏர் கழட்டிட்டோம். இங்கேதான் கூலிங் ஏர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கு, ஸோ வீக்காக இருக்குது. ஸோ இந்த இந்த இடத்துல பார்த்தா கொஞ்சம் அப்படியே பொறி பிரியா தோட்டத்தில் இந்த இடத்துல மைனூட்டாக இறங்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம புது கூலிங் ஏர் போட போகிறோம். பாக்ஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணிடுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வண்டியோட பழைய கூலிங் ஏர், இது புதுசு. இதுக்கப்புறம் நம்ம புது கூலிங் ஏரில் எடுத்து வண்டியில் மாட்டிட்டு கண்டென்சர் ரெடிட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ஏற்றி நிற்க வச்சுட்டு ப்ரெஷர் இருந்துச்சுன்னா ஆயிலும் கேஸும் போட்டு கூலிங் செக் பண்ணி வண்டி ட்ரீவ் பண்ண வேண்டியதுதான். ஸோ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பம்பர் நம்ம கழுவிட்டு பக்கத்துலேயே வச்சுக்கலாம். வயரிங்கில் வந்து கொஞ்சம் கட் பண்ண வேண்டியதாக இருக்கும், அதனால் அப்படியே வச்சுட்டு கண்டென்சர் மட்டும் எடுத்துகிட்டு வேஸ்ட் ப்ரெஷர்ஸ் நம்ம செஞ்சு அப்டேட் பண்ணுவோம். கண்டென்சர் ரேடியேட்டர் இருக்கும், இதுக்கப்புறம் கண்டென்சரை வண்டியில் மாட்டிட்டு பம்பர் மாட்டிட்டு ப்ரெஷர் டெஸ்ட் பண்ண வேண்டியதான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஃபில் பண்ண வேண்டியது. பார்த்தீங்கன்னா எத்தனை நைட்டு எத்தனை ப்ரெஷர் நிற்கிது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக்யூம் ஓடிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் கேஸும் ஆயில் பண்ண வேண்டியது. நம்ம கேஸ் போட்டுக்கோம், வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு. கூலிங் ஆகுது. உள்ள தரவும் நல்லா இருக்கு, கூலிங் நல்லா இருக்கு. ஸோ இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னா இந்த வண்டி சுசுகி ஸ்விஃப்ட்டு ஓல்டு. இது என்னன்னா வெயில் வந்து கூலிங் கம்மியாக இருக்கு, லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக வந்து கூலிங் அப்படியே கம்மியாகிட்டே வருது அப்படின்னு சொன்னாங்க. செக் பண்ணி பார்த்ததில் வண்டியில் ப்ரெஷர் இருக்கு, பம்பிங்லாம் ஆகுது, பட் கண்டென்சர் ரேட்டர் ஃபுல்லாக வந்து டஸ்ட்டு ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டு வந்து
டெம்பரேச்சர் மேனேஜ் பண்ண முடியாம ஃபுல்லா டஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி உள்ள கூலிங் நம்ம பார்க்கும்போது ஃபுல்லா டஸ்ட் ஃபார்ம் ஆயிட்டு இத்து போயிட்டு வீக்கா இருக்கு. லைட் இப்ப வரைக்கும் வந்து லீக்கேஜ் இல்ல, பட் லீக்கார கண்டிஷன்ல இருக்கு. ஸோ வீக்காக இருக்குன்னா நம்ம கஸ்டமர் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த மாதிரி வீக்காக இருக்குன்னு சொன்னோன்னே அவங்க ஸ்பேஸை மாற்றி இது போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் வந்து ஃப்ரண்ட் கூலிங்கை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து புதுசாக வாங்கி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதர்வைஸ் வந்து நம்ம ஃப்ரண்ட் கேபினில் கண்டென்சர் ஹீட்டர் ஃபுல்லாக நம்ம பிடிச்சிட்டு ஃபுல்லாக நம்ம சர்வீஸ் பண்ணோம், வாட்டர் வாஷ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, அப்புறம் கம்பல்சருக்கு வேண்டிய ஆயில் போட்டாச்சு, அப்புறம் ஏசிக்கு வேண்டிய ஃபுல் கேஸை நம்ம போட்டுட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த வண்டியில். ஸ்பேர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கூலிங்காக ப்ரைஸ் வந்து 2500 வருது இந்த வண்டிக்கு, அண்ட் லேபர் பொறுத்த வரைக்கும் 3000. ஸோ ஆக மொத்தத்தில் 5500 வந்து டோட்டலாக இந்த வண்டிக்கு எஸ்டிமேட் ஆகிருக்கு. ஸோ வேலை முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் கஸ்டமர் வந்தப்பறம் டெலிவரி பண்ண வேண்டியதான். ஸோ உங்கள் வண்டியில் ஏசி வேலை செய்யணுனாலையோ இல்லை சம்மர் டைமில் சுத்தமாக கூலிங்கே வரல அப்படின்னாலையோ பிரச்சனையே இல்லை. சென்னையில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கார் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்கள் காருக்கு ஏசி சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா காண்டக்ட் பண்ணுங்கள். காண்டக்ட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் கமெண்ட் செக்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் காட்டும். அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ண மறக்காதீங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் ஃபைனலி ஜஸ்ட் ப்ளீஸ் இன்னொரு ஆசமான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டாடா, பை பை.